வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். மார்க்கெட் வந்து அது டாங்கி மார்க்கெட், மங்கி மார்க்கெட், கலந்த மார்க்கெட். இன்னைக்கு மார்னிங் வந்து நீங்கள் சார்ட் பார்த்தா மார்னிங் வந்து நான் நிஃப்டி சார்ட் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த சார்ட் ஹாஃப் அன் ஹவர் சார்ட்டு, 9:30 இந்த ஹாஃப் அன் ஹவரில் பெரிய ட்ராப் வந்தது, அப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஏன் இந்த செல் ஆஃப் வந்தது, ஏன் ரெக்கவர் ஆச்சுன்னு தெரியல. இது வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரெக்கவர் ஆகலாம் அவர் ஈஸி கிடையாது. பட் ஓகே, நான் நிஃப்டி பற்றி காட்டும்போது உங்களுக்கு நம்ம அதை பற்றி மாதிரி அதிகமாக பேசலாம். இப்போதைக்கு நம்ம இது பார்க்கலாம். ஸோ 22 அட்வான்சஸ், 28 டிக்ளைன்ஸ், நத்திங் கிரேட். ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இடிக்கு ஓப்பன் ப்ரைஸ்க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் 661, டிக்ளைன்ஸ் 120, 1284. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 170, 180 இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்ப இதுமாதிரி ப்ராட் மார்க்கெட் செல் ஆஃப், நிஃப்டியில் செல் ஆஃப் வருதுன்னா வேறு கதை, ப்ராட் மார்க்கெட் செல் ஆஃப் வருதான் இருக்கிற ஏதாவது ஒன்றில் ஃபஸ்ட்டு வரும். ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் செல் ஆஃப் ஆகலாம், லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் லாஸ்ட் ஸ்மால் கேப் போகலாம், இல்லை ஸ்மால் கேப் ஃபஸ்ட்டு போகலாம். பட் ப்ராட் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் செல் ஆஃப் ஆயின் இருக்கு. நேற்று கூட ஒரு FI -178, நேற்று DI 689, என்ன வாங்கினாங்கன்னு தெரியாது, அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். வால்யூம் 63,000 crores. இந்த மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் கீழே போவாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ராடேலேயே மேலே போக மாட்டேங்குது, கேப் அப்பில் தான் மேலே போகுது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போனோன்னா கேப் அப், கேப் டவுனில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் கேப் டவுனில் போன நேற்று, ஐ திங்க் முந்தைய நேற்று நேற்று கேப் டவுனில் போச்சு, அதையும் வந்து மேலே தூக்கி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அதான் சொல்கிறேன், இப்போ வந்து ரெண்டு பேருக்கு ஃபைட் நடந்துட்டுருக்குது. புல்ஸ் அண்ட் பேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெண்டு மார்க்கெட் மேக்கர்ஸ்க்குள்ளே ஃபைட் நடக்குது. ஒரு மார்க்கெட் மேக்கர் வந்து மார்க்கெட் மேலே போகணுன்னு விரும்புகிறாரு, இன்னொரு மார்க்கெட் மேக்கர் வந்து மார்க்கெட் அடியணும்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல, முடியாது, வெயிட் அண்ட் வாட்ச். பட் இந்த லெவலில் ஃப்ரெஷ் போஷன் எடுக்குது, டேஞ்சர். நிஃப்டி வந்து 0.01%. எல்லாமே மைனஸ், மற்றதெல்லாம் மார்ஜினலி மைனஸ், ஸ்மால் கேப் 0.5. ஓகே, நத்திங் கிரேட். ஸ்டீல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், 4% அப்பு, என்னன்னு தெரியல திடீர்னு. ஓகே, எனவே இப்போ அது ஷார்ட் கவரிங்காக புல் பேக்காக தெரியல. இப்போ வால்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜொமேட்டோ இருக்குது, 9% அப்பு, சேல் 6% அப். இப்போ நம்ம IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், நேஷனல் அலுமினியம். ஸோ நம்ம நேற்று இது பார்த்தோம், சேல் வந்து 50 டே மூவிங் அரைச்சிக்கிட்டு க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அதை. ஸோ நேற்று வால்யூம் 6 crores, இன்றைக்கி வால்யூம் வந்து 8 crores. ஸோ நான் வந்து ஐ வில் நாட் சேல், ஐ வில் ஃப்ளைன்னு சொல்கிறார் அவர். நேற்று 129-50 டே மூவிங் ஆவரேஜ், இன்னைக்கு க்ளோசிங் வந்து 134. ஸோ ஓகே, ஸோ அசால்ட்டாக 150 டே மூவிங் ஆகுது, கீழே மேலே போயிட்டு வருது. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் இந்த இந்த ஸ்டாக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம வந்து நேஷனல் அலுமினியம் பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி தான். ஸோ நேற்று வால்யூம் வந்து 4 crores, இன்னைக்கு வால்யூம் 5 crores. நல்லா இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதுவும் வந்து 50 டே மூவிங் 80, நேற்று வந்து இன்னைக்கு வந்து 82 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம். அவர் எப்போ கீழே போனவர் தான், இப்போ ஓகே. ஸோ இந்த லோவும் பிரேக் ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிருந்தது. இப்போ இப்போ வந்து இந்த வால்யூம் வந்து இது ஒன்று, இது வால்யூம் இங்கே தான் இருக்குது, பட் பெருசாக ஒன்றும் தெரியல. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னும் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நான், இன்னும் போகலாம். பட் பிலோ 40 இட்ஸ் வேல்யூ பை, நம்மளை பொறுத்த வரைக்கும் லோ 44. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அதை திருப்பி ஏறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பயமுறுத்தி தான் மேலே போகும். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், மணப்புரம் 12% டவுன்,
மணப்புரம் ஃபினான்ஸ் 12% டவுன். ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து 50 டே மூவிங் ஆனது கீழே 180 போயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், அது 180 மேலே 50 டே மேலே போய் உக்காந்துக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் மார்க்கெட்டு. ஸோ இது வால்யூம் வந்து இன்றைக்கி 4-5 crores, நாளைக்கு 6 crores ஆகிடும். ஸோ மார்க்கெட் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் நம்ம மார்க்கெட்டை. இது போய் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டுருக்கோம் நம்ம. ஸோ மணப்புரம் பேங்க் ஆஃப் பரோடா என்னாச்சு, ஸோ அது மாதிரி பார்த்துனே போகலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் காட்டலான்னு நினச்சிருந்தேன். ஸோ ப்ராட் மார்க்கெட் அங்கே இருக்கும்போது ஓகே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஜொமேட்டோ செயில் விடிஎல் சிமெண்ட்ஸ் யாரப்பா நீங்களாம் எங்கிட்ட வந்தீங்க, விடிஎல் தான் வந்து அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அளவர். 85 ரூபாயில் பைபேக்னார் கடைசியில் இப்போ பாருங்க 300 ரூபாயில் இருக்கு. ஸோ 85 ரூபாயில் பைபேக் பண்ணியிருந்தாங்க அவர் அவருடைய மதிப்பு எப்படி இருந்ததுங்க பாருங்க. ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கானது தொட்டு தப்பிச்சுது. இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கானன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்க்கு இல்லை நாம போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ யார் மேலே நான் ஃபோன் 80 lakhs இங்கே வந்து 3 crores இதுவும் பயங்கர வால்யூமில் ஆயிருக்கு. ஸோ விடிஎல் எதுவும் நடக்குது. ஸோ அவர் பார்த்தா அதாவது என்ன சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன் நான். ரீட்டைல் இன்வெஸ்டர் ஏமாத்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இப்போ இதே வந்து 100 rupees கொடுத்துருந்தோம்னாக்கா 75-95 rupees கொடுத்த இன்வெஸ்டர்கள் நஷ்டம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்காதோடு தப்பிச்சுது. ஸோ விடிஎல் அப்புறம் இன்னொன்று சீமெண்ட்ஸ் ஓப்போ வாட் இஸ் திஸ் 6 lakhs 44 lakhs 6 lakhs 6 crores 34 lakhs இது 44 crores 34 lakhs ஓப்பா வால்யூம் பாருங்க. வால்யூம் இந்த மாதிரி வால்யூம் ஃபார்மேஷன் தான் பெஸ்ட்டு பாருங்க. இங்கே ஒன்று ஃபார்ம் ஆச்சு இதே மாதிரி வால்யூமு, இப்போ திருப்பியும் அவங்க சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போயிடுச்சு. பட் இது வந்து நிறைய செல்லிங் அந்த மாதிரி காட்டுது. இந்த இங்கே இது கேப் போட்டது. ஸோ இந்த கேப்பெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த கேப் பாருங்கள் இந்த ஹைக்கு இந்த லோ கேப் ஃபில்அப் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சீமெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல, இதில் க்ளோஸ்லி வாட்ச். ஸோ 52 வீக்கை 47 இருக்கலாமா, 50 ஆல் டே மைல இந்த 100 பாயிண்ட் கிட்ட இருக்குது, 52 வீக்கை 47 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராட் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஆ ஓகே ஸோ இதுலேயும் ப்ரைஸ் போச்சு யாருக்காங்க பார்க்கலாம், 20% போக்கி இன்னைக்கு பின்னெல்லாம் நான் டெய்லி இப்படிலாம் 8-20% வரை இப்போலாம் 10% நின்றுடுறாங்க. ஓகே பொக்கர்னா ஓரியன்ட் பெல் ஜூபிலியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதில் 10% அப்பு ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸு. வால்யூம் ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ் ஸ்டீல் ஆன்லைன் ஃபில்ம் கேப் யாரெல்லாம் யாரும் தெரியல, இண்டு ஸ்விஃப்ட் அப்பல்லோ சுந்திரி ஹோட்டல்ஸ் தெரியல, சீக்வெண்ட்ல எங்களுக்கு ரத்தம் வந்தது வெளியே வந்துட்டோம், மெக்டல் நீரஜ் இவங்க சீமெண்ட்ஸ் இப்போ ஓகே இண்டோகோ ரெமெடிஸ் நினைக்கிறேன். ஸோ இவங்கள இண்டோகோ ரெமெடிஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் மழை பெய்யுதுங்க அண்ணா நகரில், கோடம்பாக்கம் எங்கள் வீட்டில் மழை பெய்யுதான்னு தெரியல, அதுவும் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மழை பெய்யும் அங்கே போனால் வெயில் அடிப்போம். 167 வால்யூம் இங்கே வந்து 20 lakhs சாரி 1 crore வால்யூம் 1,67,000 சாரி 1,67,000 வால்யூம் சாரி 20 lakhs வால்யூம் ஓகே. இண்டோகோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இண்டோகோ, என்ன நடக்குதுன்னு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பேங்க் வீக் 0.63% டவுன். வேற வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் 3.14% பார்த்தா அது மெட்டல் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் 1.2% டவுன், கேஸ் 1.21% அப், ரியாலிட்டி ஃப்ளாட்டாக இருக்கு. நம்ம வந்து ஐ வாண்ட் ஷோ யூ நம்ம நிஃப்டி பேங்க் வந்து வித் நிஃப்டி பேங்க் சார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓகே சைட் வேஸில் தான் இருக்குது, பெரிய மூமெண்ட் இல்லை. பட் நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப் பார்க்கலாம், சாரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம்.
எஸ்எம்எல் 100 சைலண்டாக விற்றுருக்காங்க. நானும் அந்த சேர் பார்க்கல, ரொம்ப ஆச்சு. எஸ்எம்எல் 100 இது ஸ்மால் கேப் 100. ஓகே, இது பாருங்கள், இது 50-day மூவிங் அவரேஜ் சப்போர்ட். ஓகே, 9986. ஓகே, எஸ்எம்எல் 100. இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் 50 பார்க்கலாம். ஸ்மால் கேப் 50 பாருங்க, அதே மாதிரி அதே ஸ்க்ரீன் தான், பட் அதே 50-day மூவிங் அவரேஜ் சப்போர்ட் ஸ்மால் கேப் 100. ஸோ ஸ்மால் கேப் 250 பார்க்கலாம். ஸ்மால் கேப் 250 பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கேயே சப்போர்ட். ஸோ ஸ்மால் கேப் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில் சப்போர்ட்டில் ஓல்ட் ஆகும். ஸ்மால் கேப் அண்ட் க்ரூஷியல் லெவல். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். இது இப்போ நம்ம வந்து நம்ம இந்த லெவல் நம்ம இங்கே பார்த்துக்கோம். நிஃப்டி இது வந்து 8 லோ வந்து 86. இந்த லெவல் வந்து 8647. ஸோ இது நீங்கள் இது இது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்மால் கேப்பு நிஃப்டி ஸ்மால் கேப் 8671 க்ளோஸ். நிஃப்டி ஸ்மால் கேப் 8671 சப்போர்ட் வந்து 8641 கரெக்டாக சப்போர்ட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஹேங்கிங் இயர். ஸோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இது 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 பிரேக் இது இது இந்த மூணு இண்டெக்ஸும் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 50, 100, and 250 வந்து பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா 50 லெவல் மேலே கீழே போச்சா கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே கீழே போக வேண்டிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஃப்ளோட் லைக் எ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் எ பி. நன்றி, வணக்கம்.